கொங்கு பகுதிகளை முக்கிய சுற்றுலா பகுதியாக கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்படும். கோவை டிராவல் ஏஜென்ட் சங்கம் கோவை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளை முக்கிய சுற்றுலா பகுதிகளாக கொண்டு வர கோவை டிராவல் ஏஜென்ட் சங்கம் சார்பில் முயற்சிகள் எடுக்கப்படும் என அதன் புதிய தலைவராக பொறுப்பேற்ற கே பாரதி இன்று தெரிவித்தார். கோவை டிராவல் ஏஜென்ட் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு நிகழ்வு இன்று அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. ஜெய்சன் டூரிசம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கே பாரதி தலைமையிலான புதிய நிர்வாகிகள் குழு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டது. நிகழ்ச்சியில் இந்திய தொழில் வர்த்தக சபை கோவையின் தலைவர் ஸ்ரீ ராமுலு சிறப்பு விருந்தினராகவும், கொடிஷியா தலைவர் திரு ஞானம் கௌரவ விருந்தினராகவும் மற்றும் கோவை சர்வதேச விமான நிலையத்தின் இயக்குநர் சிறப்பு அழைப்பாளராகவும் கலந்து கொண்டனர். புதிதாக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட கே பாரதி பேசுகையில், கொங்கு பகுதியை சர்வதேச சுற்றுலா பகுதியாக பலப்படுத்தவும், குறிப்பாக கோவை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளை வால்பாறை, பரளிக்காடு, வெள்ளிங்கிரி முக்கிய சுற்றுலா பகுதிகளாக கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்படும். அதேபோல 2015 இந்த சங்கத்தை உருவாக்கும் போது 15 உறுப்பினர்களாக இருந்தது, தற்பொழுது 70 மாறியுள்ளது. இதையடுத்து 2 அதிகப்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார். வணக்கம். நாங்கள் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர். இட்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் அண்ட் சேலம், இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வந்து லீடிங் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டிராவல் ஏஜென்சிஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபாக தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு இதில் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூர் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக் டூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால இந்த ப்ரொஃபஷனலாக இன்னும் வந்து ஹவு டு ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நிறையா வந்து எங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் செஷன்ஸு, அப்புறம் அதுக்கு இல்லாமல் நாலேஜ் ஷேரிங்கு, ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷனை பற்றியான டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். அதோடு வந்து நிறையா வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோடு இல்லாமல் நம்மளோட ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோசியேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா சஜஷன்ஸு அண்டு கோவை டூரிசம் இதில் எல்லாமே உறுப்பினராக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜன், அதாவது இந்த கொங்கு ரீஜனை வந்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறையா நாங்கள் சஜஷன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இன்னும் ஈஸி. ஸோ மோரோவர் வந்து இந்த ரீஜனில் வந்து எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து ஸ்கோப்பிங் இருக்குது. ஸோ அதில் டெவலப் பண்ணும்போது பட்சத்தில் நம்ம வந்து பொருளாதாரம் ஆஸ் வெல் ஆஸ் வேலை வாய்ப்பு அது இல்லாமல் நிறையா வந்து பரிணாம நம்ம நல்ல வளர்ச்சிக்கு இந்த நகரத்தோட வளர்ச்சியும் இந்த ரீஜன் கொங்கு ரீஜனுக்கான வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறதா எங்களோட இதாக இருக்குது. கோரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோட அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், அப்புறம் வந்து இந்த அடிப்படை வசதிகள் நிறையா வந்து டெஸ்டினேஷனில் வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வால்பாறை, அதை சுற்றியான பகுதிகள், அப்புறம் வந்து உடுமல்பேட்டை அந்த ஏரியாவிலலாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டூரிஸ்ட் வர ஃப்ளோ, ஐ மீன் ஈவன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, சேஃப்டி, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் வந்து டூரிஸ்ட்டை இன்னும் ஃப்ளோ நிறையா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நாட் ஓன்லி டொமஸ்டிக் டூரிசம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னல் டூரிசம், அதாவது இன்போன் டூரிசம்னு சொல்லுவோம். ஸோ இன்போன் டூரிஸ்ட்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா இன்கம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனோட எய்ம். ஸோ அதுக்காக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதா எங்களோட எய்மு, இந்த இதோட கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பமாக இருக்குது.